ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம காட்டுக்கான வேலை செய்ய எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ என்ட்ரி வந்தாங்க. யாருன்னா ஷிவானோட அம்மாவை ஆக்ட்ரஸ் மர்சிமம் வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ இவங்க வந்து முத்தலகு சீரியலில் அஞ்சலோட அம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஷிவானி வந்தோட அம்மா கேரக்டரில் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஷிவானியோட கேரக்டர் வந்து சீக்கிரமாக என்டர் பண்ணிடுவாங்க, மேபி பர்த்டேயோட என்டர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி தான் ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷிவானோட அம்மாவை வந்து என்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இப்போ அவசியம் இல்லை அவங்க என்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்த்டேயோட வந்து எஸ்வி ரீயூனியன் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ரீயூனியன் இப்போ கிடையாது. ஸோ அதனால் வந்து சிவானுடைய அம்மாவும் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ட்ராக் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேருவாங்க எஸ்வி. ஏன்னா அது அடுத்து நம்ம சொல்லிட்டு தான் இருந்திருக்கோம், ஏன்னா கல்யாணம் ட்ராக் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் இந்த பர்த்டே ட்ராக் வந்ததால் மேபி எண்ட் அப் ஆகுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே ஆசைப்பட்டோம். பட் ஆக்சுவலாக அது மாதிரி ஆக போகிறது கிடையாது. சூரிய வந்து அவ்வளோ சொல்லியிருக்காங்க வெளியிலாவும் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க பெருமை எதுவும் கேம் ப்ளே பண்ணுறாங்களோ. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 99% வந்து வெளியில் வருவாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. ஏன்னா சூரிய மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் அந்த டைரியில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்து படித்தோடனே கண்டிப்பாக வெனிலாவோட மனசு மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கேம் ப்ளே இருக்குது, அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம எல்லாமே டிசப்பாயின் பண்ணாமல் கூடிய சீக்கிரமாக எஸ்வி ரியூனியன் பண்ணால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நேற்று எபிசோட் வரைக்குமே ஷிவானி நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி எபிசோட் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா வந்து வெனிலா அக்செப்ட் பண்ணனா இவங்களே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்களாம் வந்து வெனிலா சேரலனா நீயே சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி தூண்டி தூண்டி அவங்களோட ஆசை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வெனிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெனிலா வீட்லேயுமே ஷூட்டிங் போயிருக்கு, சூரிய வீட்லேயுமே ஷூட்டிங் போயிருக்கு. வெனிலா வீட்டில் ஷூட்டிங் போனதுக்கான ரீசன் தெரியல. பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸோ வெனிலாக்காக பேச போயிருப்பாங்களா இருக்கும். சூரிய வீட்டில் சூரியோட பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாரும் போயிருப்பாங்க இருக்கும். ஸோ லாஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா எஸ்வி யூனியன் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேவி ஃபேன்ஸ் ஆசைப்படுறது ஒன்னே தான், சீக்கிரமாகவே ஷிவானி கேரக்டர் என் பண்ணி எஸ்வி யூனியன் பண்ணு சொல்லிட்டு. அதே மாதிரி டிவி டிஃபன்லேயுமே கண்மணியோட கேரக்டர் என்டப் பண்ணி அவங்க ரெண்டு பேர் யூனியன் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.